வீட்டை திறந்ததும் துர்நாற்றம் வீசியது. வீடு முழுவதும் மூதாட்டி சேர்த்து வைத்திருந்த குப்பைகளை சுத்தம் செய்த போது நகை, பணம், தங்க நகைகள், வெள்ளி ஆகியவை இருந்தன என தலைமை செயலக காலனி இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி கூறியுள்ளார். சென்னை ஓட்டேரி சத்யவாணி முத்துநகர் பி பிளாக் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 3 மாடிகளை கொண்டது. இதில் கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டு எண் 34 சில ஆண்டுகளாகவே பூட்டி கிடந்தது. அந்த வீட்டுக்குள்ளிருந்து துர்நாற்றம் வீசும், பாம்பு போன்றவை அடிக்கடி எட்டி பார்க்கும். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களான 3 மூதாட்டிகள் ராஜேஸ்வரி, விஜயலட்சுமி, மகேஸ்வரி ஆகியோர் பிளாட்ஃபாரத்தில் தங்கியிருந்தார்கள். கடந்த மாதம் மகேஸ்வரி பிளாட்ஃபாரத்திலேயே உயிரிழந்தார். கொரோனா காரணமாக அவரின் சடலத்தை அடக்கம் செய்ய யாருமே முன்வரவில்லை. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை செயலக காலனி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி பிளாட்ஃபாரத்தில் சகோதரியின் சடலத்தோடு அழுது கொண்டிருந்த மூதாட்டிகளை பார்த்தார். உடனே போலீஸ் வாகனத்தை நிறுத்திய இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி அவர்களிடம் விசாரித்தார். பின்னர் தானே முன்னின்று போலீசார், மாநகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் உதவியோடு மகேஸ்வரியின் சடலத்தை அடக்கம் செய்தார். அதன் பின்னர் மூதாட்டிகள் ராஜேஸ்வரி, விஜயலட்சுமியிடம் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி விசாரணை நடத்தினார். அப்போது இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி, உங்களுக்கு வீடு எதுவும் இல்லையா என கேட்டிருக்கிறார். அதற்கு மூதாட்டி ராஜேஸ்வரியோ, வீடு இருக்கு, ஆனா அது திறக்கவே முடியாது என பதிலளித்துள்ளார். உடனே ராஜேஸ்வரி, அப்படின்னா உங்க வீட்டை யாராச்சும் அபகரிச்சு வச்சிருக்காங்களா என்று கேட்டுள்ளார். அதற்கு மூதாட்டிகள், இல்ல மேடம், நாங்க சேர்த்து வச்சிருக்கிற குப்பைகளை அங்க வச்சிருக்கிறோம். வீடு முழுக்க குப்பை இருக்கிறதால எங்களால அங்க தங்க முடியல, அதனாலதான் நாங்க பிளாட்ஃபாரத்தில் இருக்கோம் என கூறியுள்ளார்கள். இதையடுத்து மூதாட்டிகளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார் ராஜேஸ்வரி. இதுதாங்க எங்க வீடு என மூதாட்டிகள் கூறியதும் வீட்டின் பூட்டை அவர்கள் முன்னிலையிலேயே இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தலைமையிலான போலீஸ் டீம் திறந்தது. வீடு முழுவதும் குப்பைகள், அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம், அதோடு பாம்பு, பல்லி, பூரான் போன்றவையும் அங்கிருந்தன. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் லாரிகளோடு அங்கு வந்து வீட்டுக்குள்ளிருந்த குப்பைகளை வெளியில் எடுத்து வந்தார்கள். குப்பைகளை எடுத்தபோது சில்லறை காசுகள் இருப்பதை போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் பார்த்தார்கள். அதுகுறித்து மூதாட்டிகளிடம் கேட்டபோது, இதெல்லாம் நாங்க சேர்த்து வச்சிருக்கிற காசு என கூறியுள்ளார்கள். பின்னர் மூதாட்டிகளிடம் கேட்டபோது வீட்டுக்குள் தங்க நகைகள், பணம், வெள்ளி இருப்பதாகவும் சொல்லியுள்ளார்கள். இதை கேட்டு உஷாரான போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் குப்பைகளை கவனமாக அகற்றத் தொடங்கினார்கள். அப்போது மூதாட்டிகள் கூறியது போல சில தங்க நகைகள் குப்பைகளோடு சிதறி கிடந்தன. மேலும் குப்பைகளோடு சின்ன சின்ன துணி மூட்டைகளாக செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகளும் கிடந்துள்ளது. 10, 20, 50, 100 ரூபாய் நோட்டுகளும் அங்கு சிதறி கிடந்தன. சில்லறை காசுகளை சேகரித்த போலீசார் அதை 4 குடங்களில் போட்டு வைத்தார்கள். ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்தபோது 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருந்துள்ளது. செல்லாத ரூபாய் நோட்டுகளும் 1 லட்சம் ரூபாயை தாண்டி இருந்தன. அவற்றை பத்திரமாக போலீசார் எடுத்து வைத்துள்ளார்கள். வீட்டில் கிடந்த மூக்குத்தி, செயின், கம்மல், மோதிரம் ஆகியவற்றை போலீசார் நகைக்கடையில் கொடுத்து சோதித்து பார்த்தபோது அவை தங்க நகைகள் என்றும் மொத்தம் 7 சவரன் இருப்பதும் தெரியவந்தது. கடந்த 2 தினங்களாக போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வீட்டை சுத்தமாக்கியுள்ளார்கள். தற்போது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணி நடந்து வருகிறது. பெயிண்டின் நிறத்தை விஜயலட்சுமியே தேர்வு செய்தார். வீட்டுக்கு நீல நிறமும் வெள்ளை நிறமும் அடங்கி மேடம் என்று இன்ஸ்பெக்டரிடம் விஜயலட்சுமி கூறியுள்ளார். அதற்கு சரி என இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி சொல்லியுள்ளார். வீட்டிலிருந்து 3 டன் குப்பை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தார்கள். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரியிடம் பேசினோம். அப்போது அவர், வீடு இல்லாததால பிளாட்ஃபாரத்தில் அவங்க தங்கியிருக்காங்க நினைச்சேன், அப்புறம் விசாரிச்சப்பதான் அவங்களுக்கு வீடு இருக்குன்னே தெரிஞ்சது. மூதாட்டிகளுக்கு கல்யாணம் ஆகல, குப்பைகளை சேகரிச்சு அதை வித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், கிச்சன், கழிவறை வசதி கொண்ட வீட்டை குப்பைகளை வைக்க பயன்படுத்திய இந்த மூதாட்டிகள் ஒரு கட்டத்தில் வீட்டில் தங்காம பிளாட்ஃபாரத்திலேயே நிரந்தரமா குடியேறியிருக்காங்க. வீட்டுக்குள்ள தாங்க சேர்த்த பணம், தங்க நகை, வெள்ளி இதெல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. முதுமை, மனநல பாதிப்பு இதெல்லாம் காரணமா இருந்ததால கடந்த கால வாழ்க்கையை இவங்க மறந்துட்டாங்க. இப்போ மூதாட்டிகள் ராஜேஸ்வரி, விஜயலட்சுமியை திரும்பவும் அந்த வீட்டில் தங்க நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்று கூறினார். மூதாட்டி விஜயலட்சுமியிடம் பேசிய போது, நாங்க 3 சகோதரிகள், மூத்தவ ராஜேஸ்வரி, 2வது நானு, 3வது மகேஸ்வரி. அவ இறந்து போயிட்டா, எங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்பா VR லோகநாதன் மவுண்ட் ரோட்ல இருக்கிற கம்பெனில போர்மேனா வேலை பார்த்தாரு, அம்மா டெல்லி பாய். அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகு நாங்க 3 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம். எங்க குடும்பம் மிடில் கிளாஸ். அப்பா அம்மா இறந்த பிறகு எங்க வாழ்க்கையே திசை மாறிடுச்சு. அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம பிச்சை எடுத்துதான் நாங்க வாழ்ந்தோம். 3 பேரும் சேர்ந்து குப்பைகளை பொறுக்கி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆதரவுன்னு யாரும் இல்ல, அதனாலதான் வீடு இருந்தும் பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருந்தோம். இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் தான் எங்களுக்கு பல வகையில உதவியா இருக்கிறாங்க என்று கூறினார். தலைமை செயலக காலனி காவல் நிலைய SI தங்கமாதவன், காவலர்கள் குமரன், ஜலஜா குமாரி, செந்தில்குமரன், குமரன், பிரபாகரன், சிலம்பரசன், மாநகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் மூதாட்டிகள் வீட்டில் இருக்கும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர்களின் இந்த சமூக சேவைக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.